வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்து ஒரு டிசி ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பொலிரோவுக்கு ரெடி பண்ண சொன்னாங்க டிசி ஆம்பிளிஃபையர். அதுக்கு வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம்னு வாங்க பார்க்கலாம். கேபினட்டு இந்த மாதிரி டைப்பு ஒரு கேபினட் வாங்கிட்டோம். அதுக்கு வந்து ஒரு ஹீட் சிங்கு, இந்த 4440 ஐசி யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஹீட் சிங் வந்து 4440 சிங் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாவது ஹீட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம், கொஞ்சம் ஐசிக்கு நல்லது, பாதுகாப்பாக இருக்கும். அதனால் ஒரு ஹீட் சிங் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சாம்கான் அந்த இதில் இஎஸ்பி போர்டு ஒன்று வாங்கிட்டோம். சின்ன டிஸ்பிளேயாக இருக்குது, இப்போ நீங்கள் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு இது வாங்கியிருக்கோம். இதுக்கு ரிமோட்டு எல்லாம் வந்துடுது. அடுத்து இந்த 4440 ஐசி போர்டு, இது நம்மளுக்கு வந்து செல்கான் கம்பெனியில் தான் நான் ஃபுல் கிட்டாகவே வாங்கிட்டேன். அது என்னத்தை தனியாக பேஸ்டபிள் ஆட் பண்ணிக்கிட்டு டிசி தான் ஆட் பண்ணோம், ஃபுல் போர்டாகவே வாங்கிட்டோம். ஃபுல் போர்டாகவே வாங்கிட்டோம் பாருங்க. ஆல்ரெடி இதில் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இந்த ஒயர்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு சப்ளைக்கு ஸ்பீக்கருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கேஜ் ஒயராக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். எல்லா ஒயரையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது இதாக கொடுத்துருவோம். இதில் வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு ஏஎஸ்பி போர்டுக்கு. 5 வோல்ட் இதுலேருந்து எடுத்துக்கலாம், 5 வோல்ட் ரெகுலேட்டர் இது பண்ணிடுறாங்க. இந்த ஐசியை வந்து நம்ம வந்து ஹீட் சிங் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த போர்டோட கனெக்ஷன்லாம் பார்ப்போம். இது வந்து ரெண்டும் ஸ்பீக்கர் அவுட்புட்டு, எப்போதுமே இந்த ஐசி பக்கத்துலேயே வந்துடுது ஸ்பீக்கர் அவுட்புட்டு. இது வந்து இந்த 3-3 6 ஒயர், இது ரெண்டும் வந்து வால்யூம் கண்ட்ரோல், மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் இதை கனெக்ட் பண்ணிக்கணும். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்மளுக்கு இந்த மூணு ஒயர் வந்து யூஎஸ்பியிலேருந்து வந்தால் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை இதில் கொடுத்துடணும். இதில் வந்து அது கொடுத்துட்டு பேஸு ட்ரிபிளுக்கு இது இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஸு இது ரெண்டும் பேஸு, இது ரெண்டும் ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஒயர் வந்து 5 வோல்ட் நம்ம இதிலேருந்து எடுத்தே நம்ம யூஎஸ்பிக்கு கொடுத்துடலாம். இதை நம்ம கொடுத்து யூஎஸ்பியை நம்ம ஆன் பண்ணிடலாம். இது ரெண்டும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது தான் மெயின் சப்ளை, நம்மளுக்கு பவர் சப்ளை இன்புட் கொடுக்குறது. இந்த ரெட் கலர் வந்து ப்ளஸ் வோல்டு, இது வந்து கிரவுண்டு இதை கொடுத்துக்கிறது. இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சொல்ல மறந்துட்டேன், நம்ம இதுக்காண்டி வந்து நாப்ஸு வால்யூம் கண்ட்ரோலு, பேக்கில் அந்த புஸ்ஸு ஒயர் இதுக்கு போடுறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு ஒன்று வாங்கிக்கிட்டோம், ஒயர் வாங்கிக்கிட்டோம் நம்மளுக்கு ஸ்பீக்கருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சப்ளைக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேஜ் ஒயராக போடுறது நல்லது. இந்த மாதிரி ஒயராக போட்டோம்னா டிசி சப்ளைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஒயர் எடுத்துக்கிட்டோம். எல்இடி ஃப்ரண்டில் வந்து கண்ணை கூசுன்ட்டாங்க, அதனால் இந்த மாதிரி சிப்பில் வாங்கிக்கிட்டேன். இதை வந்து நம்ம 12 வோல்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துடலாம். இதை ஒரு இடத்துல நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது என்னங்கிறத. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் இதை அசம்பிளிங் எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.